అమ్మే అమ్మే నారాయణ దేవి నారాయణ నిన్న సన్నిధానం తో నారి నీ వెరదే తిరిచేసిటిల్ల ఈ పాపట పెంగుటి నీ స్వస్థమాకెల్ల దేవి దైవం అలంకారங்களுக்கு అభిషేకத்துக்கு மட்டும் கோயில் இல்ல தவறு செய்றவங்களை கண்டிக்கவும் திருத்தவே முடியாதவங்களை தண்டிக்கவும் நல்லவங்களை காத்து ரட்சிக்கவும் தான் சக்தி இப்படி அங்கங்க கோயில் கொண்டிருக்கா தேவியோட சக்தி நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் இனிமே எந்த அறியாம பேய் என்ன பிடிக்காது என்னால உங்களுக்கு எவ்வளவு தொல்ல என் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியால எத்தனை பேருக்கு சிரமம் இந்த வயசுல ஏமா உனக்கு இத்தனை விரக்தி ஈ குட்டிட புருஷன் இவளை விட்டுட்டு எவ்வளையோ போய் இனி எந்த உள்ளது கவலைப்படாதீங்க பெரிய பாளையத்தம் கிட்ட போங்க உங்க குறையெல்லாம் தீந்து போகும் அப்படியே ஆமாம்மா என் சொந்த ஊர் பெரிய பாளையம் இது எனக்கு ஒரே பொண்ணு ஆசையா வளர்த்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சேன் காரணம் இல்லாம என் புருஷன் என்னை கைவிட்டு போயிட்டாரு அஞ்சு வருஷமா திரும்பல பெரிய பாளையத்தம்ன வேண்டிக்கிட்டு மஞ்சள் நீராடி வேப்பன் சேலை கட்டி பிரார்த்தனையை முடிச்சா என் பொண்ணு போன புருஷன் தானா திரும்பி வந்துட்டாருமா அப்போ நானும் உங்களோட பெரிய பாளையம் வரட்டுமா தாராளமா வாமா வேண்டிய உதவியை நான் செய்யறேன் அம்மா சூட்சிச்சு போனே மோளே சூட்சிச்சு கொண்டு போனே சரி 1000 2000 3000 4000 5000 எவ்வளவு பெரிய வாய் ஏன் அவ்வளவு பெரிய இந்த உலகத்துல உங்களை காட்டேரிய படைச்சதே உங்களுடைய இன்பம் அதிகமாகத்தான் நினைக்கிறேன் கொல்லி வாய் பிசாச படைச்சதே என்ன குபேரன் ஆக்கத்தான்டா मंद्र तंत्र पड़े तिरपी उन्मया
பஞ்சாமிரதமும் இது கேடு இல்ல. கேழிங்க குடிக்கிற அந்த குழுதான் அம்மனுக்கே பிரியமானது. தண்ணி கொண்டாங்க, இதோ வந்துட்டேன். இந்த குழு சாப்பிடு. பவானி கூப்பிட்டியா? நான் இந்த பொண்ணு இல்ல கூப்பிட்ட. இவளும் என் பேரு கொண்டவளா? இவ கதையை கேட்டியா பெரியம்மா? இவளை கட்டிக்கிட்டவன் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இவளை விரட்டி விட்டானா? கழுத்துல இருக்கு, அதை கட்டினவர் கைவிட்டுட்டாரு. இப்படி எல்லாம் சோர்ந்து போய் பேசாதேம்மா. எல்லாரையும் அரசாளத்தானே, அவ அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துருக்கா. இப்போ அவ உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உன் குறையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும். வேப்பில கட்டிட்ட உனக்கு வெள்ளம் போல வாழ்க்கை கிடைக்கும். உங்க வார்த்தைய நான் தெய்வாக்கா மதிக்கிறேன். நீ என்ன பொய்யா சொல்ல போற? இத பாரு, உன் புருஷன் கூட நீ ஓஹோன்னு வாழறத இந்த கண்ணால நான் பாக்கத்தான் போறேன். பவானிம்மா, அப்ப இந்த பொண்ணு தான் புருஷனை தேடி போகலான்னு சொல்றீங்களா? அடி அசட்டு பொண்ணு, இந்த அழகான முகத்தை தேடிக்கிட்டு அவனே வருவான். கல்கத்தா பாட்டி கிட்ட கை நீட்டி காசு வாங்கி ஒரு மாசம் ஆகுதுடா. இன்னும் சரக்கு சப்ளை பண்ணல, இன்னும் ரெண்டு நாள்ல சப்ளை பண்ணல, நம்மள கைமா போட்டுருவாண்டா. ஆமாங்க, பியூட்டி வருது. நான் மருந்து வாங்கி வரத்துக்குள்ள இப்படி ஒரு விபரீதமா கை கட்டினது வாய் கட்டுறது துரோகம் பண்ணானே அவளுக்கு திருப்பியும் வாழ்க்கை கொடுக்கணும், அப்பதான் எங்க ரெண்டு பேருடைய பாவமும் தீரும். அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது நடக்கிற காரியம் இல்ல ரமேஷ். அவ எங்க இருக்கணும், எங்க போனாலும் தெரியலையே. இதெல்லாம் பிரமாதம். என் குருநாதர் வெத்தலையில மை போட்டு பார்த்தாருன்னா அத்தனையும் தெரிஞ்சிடும். முடியாதா? மந்திர சக்திய தப்பா உபயோகப்படுத்தினேன், அதுல எல்லாம் இனிமே தெரியாதுடா. குருநாதா ஒண்ணு கவலைப்படாங்க, முந்தி கெட்ட நினைச்சீங்க கெட்டது நடந்தது, இப்ப நல்ல நினைக்கிறீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்தாங்க மை போட்டு பாருங்க. அப்படியா? ஆமா குரு. இந்தாங்க குருவே, தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தவறம் மன்னிச்சு எனக்கு அந்த பொண்ணை காட்டு.
கல்கத்தா, காளி, கங்கா நதி, ஹவுரா பிரிட்ஜ். இதா போட்டு பாரு அந்த பொண்ணு. அப்படியா? இதா போட்டு பாரு அந்த பொண்ணு. கணேஷ், நாம உடனே கல்கத்தா போறோம். என்னுடைய கைங்கரிய விருத்தி அடைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தெய்வ கைங்கரியத்துக்கு என்னுடைய பங்கு நிச்சயமா உண்டு. ரொம்ப சந்தோஷம். வாமா சொல்லாம். அம்மா, தாயி, கல்கத்தா காளி, பவானி, இதுதான் ரூம். குளிச்சிட்டு நீ டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. உனக்கு என்ன வேணுமோ வேலைக்காரங்கிட்ட கேளு, உடனே கிடைக்கும். நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். அம்மா, தாயி, லோகமாதா. ஐயா ரொம்ப நல்லவர். கோவில் மாதிரி இந்த வீட்லயும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் போல இருக்கு. பெரியவரை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல,
பிரியமா உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். நீங்க விலாசம் தவறி வந்துட்டீங்க. இந்த வீட்டு விலாசம் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. விபச்சார விடுதியோட கீர்த்தி கிழ்த்து சில நாடுகள் எல்லாம் பரவி இருக்கு. அளவுக்கு மீறி பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு, இல்ல நான் பெரியவரை கூப்பிடுவேன். பெரியவர்? அந்த பெரியவர் தான் டார்லிங், என்கிட்ட 5000 வாங்கிட்டு உள்ள லேட்டஸ்ட் பியூட்டி இருக்கு, கோ ஹெட் அப்படின்னு அனுப்பிச்சாரு. அவரை பத்தி அப்படி பேசுற? எஸ், அந்த தர்மமா கோயில்ல ஏழைகள் பசிய தீக்கிறாரு, இந்த வீட்டுல எங்க சதப் பசிய தீக்கிறாரு. அவர் செய்யறது டபுள் தர்மம். ஐயா உங்க கை எடுத்து கும்பிடு, என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு விட்டுடுங்க. இம்பாசிபிள், பணத்தை கொடுத்தாச்சு பில் போட்டாச்சு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. Come on darling. ஐயா ஐயா ஐயா, இந்தால பாருங்க. என்னம்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இவனை பாருங்கய்யா, என்னடா மைனர் கையால் ஆகாதவனா இருக்கிற, இதுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப்ப கேக்குற? போமா என்னடா மைனர் 5000 கொடுத்துட்டு இப்படி ஓடிட்டாப்பு. அக்கிரமம் பண்ண என்ன தேவி பாம்பா வந்து தண்டிச்சிட்டா? தெய்வம் பேசாதுன்னு நினைச்சேன், அது பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் பேச்சடங்கி முடிச்சடங்கி போக போறேன். பவானி என்ன மன்னிச்சிடுமா? என் உயிர் பிரியற நேரத்திலேயாவது என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என்ன என் ஆவி கூட அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்குமா, அவஸ்தப்பட்டுக்கிட்டே. பாம்புகள்லாம் எங்க இருக்கு? ஏமா இதெல்லாம் உன்னுடைய பாம்புகளா? இதெல்லாம் சேர்ந்து அந்த பெரியவரை கடிச்சிருமா? பாவம் பண்ணவங்களை தான் என் பாம்பு கடிக்கும். ஏமா ஏதாவது செஞ்சு அவரை காப்பாற்ற முடியாதா? மனுஷங்களை விட பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இனிமே அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா கொட்டின விஷத்தை திரும்ப எடுத்துரும். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேம்மா. இனிமே தர்மத்தை மீறி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் என்னுடைய அப்பாவை நினைச்சு உங்ககிட்ட மன்றாடுறேன். தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. எதிரிகளுக்கும் கருணை காட்டுறது தெய்வத்தோட ஏமாளித்தனம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குணம் உங்ககிட்ட இருக்கு. ஆரவாரமான வார்த்தைகளை கேட்டு அம்மா மயங்க மாட்டான். காற்ற தீபாராதனையில நெருப்பு தெரியக்கூடாது, அவங்க நெஞ்சம்தான் தெரியும். அம்மா உங்க வாழ்க்கையை விரதமாக்கி வாழ்ந்து காட்டுறமா? வாழ்ந்து காட்டுறேன். முதல்ல இங்க அடப்பட்டு இருக்க பெண்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துறேன். பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் பல பேருக்கு உண்மையான பக்தியே பிறக்குது. ஐயா இனிமே
கூன் குருடு மனமாகி போனவங்களே இந்த வீட்ல வச்சு பராமரிங்க. அப்படியே செய்யற தாயி. பவானி வா போகலாம். நான் வரேன். எங்கம்மா போறேன்? திக்கில்லாத உங்களுக்கு தெய்வம் எல்லா திக்கையும் சொந்தமாக்கிடும். எனக்கு ஆபத்து வந்தப்போ தேவியின்னு கதர்னேன். அந்த கருமாரி பாம்புருவத்துல வந்து என்ன காப்பாத்தினா. வாங்க போலாம். லட்சயக்ன காலத்துல ஈஸ்வரியோட இடது கால் விரல் விழுந்த புனித பூமி இந்த கல்கத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயே என் மனத்துக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சு. பவானி, கற்பங்கிறது காத்துப்பட்டு கரையிற கற்பூரம் இல்ல, அது மாசு நெருங்க முடியாத அனல். பத்னி தெய்வமான சீதையே அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலையா? அம்மா, அந்த மாதிரி நீ அக்னி பிரவேசம் செய்யணும்னு நான் சொல்லல. ஆத்ம பரிசுத்தம் செஞ்சுக்கிட்டா. ஆத்ம பரிசுத்தமா? ஆமா. அதோ அந்த புனித கங்கையில நீராடி ஈரப்புடவையோட இந்த கல்கத்தா காளி கோயில் சன்னதியை பக்தியோட மூணு தடவை சுத்தி வா. உன் புடவையிலே உள்ள ஈரமும் காஞ்சு போகும், உன் மேல படிஞ்சிருக்கிற ஈனமும் கரைஞ்சு போகும். போம்மா. நான் இந்த கூடையில உள்ள ஜீவன்களை புத்துல விடணும். சரிம்மா.